வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தீபம் டெக்கரேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி எடுத்து நம்ம அதை ஜாயின் பண்ணணும். நான் குச்சிக்கு பதிலாக இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கயிறு வச்சு அதை நான் ஜாயின் பண்ணுறேன். நார்மல் முடிச்சு போட்டுக்கிட்டு ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை நான் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லூஸாக இருக்கும், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சுற்றணும் அப்படின்னம்னா டைட் ஆயிரும். பாருங்கள் இப்போவே கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு சுற்றி எடுத்தோம் அப்படின்னம்னா இன்னுமே டைட் ஆயிரும். எந்த கயிறு வேணாலும் எடுத்துக்கலாம். கயிறு இல்லாதவங்க இந்த மாதிரி பாவாடை நாடா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சால்வை எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஹைட்டை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சாரீக்கு ஃப்ளீட்ஸ் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். சிங்கிள் சால்வையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் ஹாஃப் சாரீ மாதிரி கட்ட போகிறேன், அதனால் அவ்வளோ ஃப்ளீட்ஸ் நான் எடுக்கலை. ரெண்டாக மடிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஹைட்டு கம்மியாக தான் வரும். அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அப்போ தான் ஹாஃப் சாரீக்கு நல்லாயிருக்கும். சாரீ கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிங்கிளாகவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாக மடிச்சுக்கலாம். அதையும் முடிஞ்சால் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ சால்வை முழுதுக்குமே நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. அதை பார்த்திங்கன்னா தீபத்துக்கு இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த இடத்துல ஹைட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம். மடக்கிட்டு அந்த இடத்துல நம்ம கயிறு போட்டு கட்டிக்கலாம். அந்த மடிப்பு மடிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலையே நம்ம கயிறு உள்ளே சொருகி கட்டிக்கலாம். பாருங்கள் கயிறு சொருகிட்டேன். சொருகிட்டு அந்த இடத்துல டைட்டாக நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ முடிச்சு போட்டுக்கிட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ளீட்ஸை சரி பண்ணிக்கலாம். இப்போவுமே இவ்வளோ ஃப்ளீட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ஹாஃப் சாரி கட்டும்போது இவ்வளோ ஃப்ளீட்ஸ் நமக்கு மறைஞ்சிடும். எல்லா ஃப்ளீட்ஸையும் நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சால்வை எடுத்திருக்கேன். இன்னொரு சால்வையை இந்த இடத்துல சைடில் நான் பின் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த சால்வையை அப்படியே ஒரு ரவுண்டு பேக்கில் எடுத்துக்கிறேன். பேக்கில் எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம சாரீக்கு மடிப்பு எடுப்போம் பார்த்தீங்களா, ஃப்ளீட்ஸ், அந்த ஃப்ளீட்ஸ் மாதிரியே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டாக மடக்கியிருக்கிறதுனால இதில் நாலு ஃப்ளீட்ஸ் தான் வந்திருக்கு. அந்த மடக்கின இடத்துல ஒரு ஃப்ளீட்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும். சின்ன தீபம் அப்படிங்கிறனால நாலு ஃப்ளீட்ஸ்னாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ சைஸ் பார்த்துட்டு நம்ம அதை பின்னாடி ஹைட் வச்சு நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி பின்னாடி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ முன்னாடி இருக்கிற ஃப்ளீட்ஸை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஃப்ளீட்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணி பின்னாடி பின் குத்திக்கலாம். அடுத்து ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நீளமாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த இடத்த ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கைக்கு பதிலாக நான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்த இடத்துல அந்த ப்ரஷ்ஷு தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த துணியை ரவுண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். பின்னு பேக் சைடில் வர்ற மாதிரி பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்டில் தெரியாது. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒட்டியான வைக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு செயின் தான் எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ஒட்டியான வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதை டைட் பண்ணிக்கலாம்.
கரெக்டான பொசிஷன் பார்த்து வைக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கழுத்துக்கு நான் மாலை வைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர் மாலை இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை சுருட்டி பின் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு குட்டி மாலை வைக்கிறேன், பாசி மாலை. பாருங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நான் ஃபேஸ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் இந்த ஆர்டிஃபிஷியல் கார்லண்ட் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.